இன்று தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் ஐஏஎஸ் அவர்களுடைய அழைப்புக்கிணங்க நடைபெற்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பங்கு கொண்டோம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பின் சார்பில் எழுத்துப்பூர்வமாக ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், தமிழக சட்டமன்றத்தில் சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். என்பிஆர் என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் தொகை பதிவேடு எந்த சட்டத்தின் அடிப்படையிலையும் நடத்தப்படக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக அது குடியுரிமை சட்டத்தினுடைய விதிமுறைகள் ரூல்ஸின் அடிப்படையிலே தான் நடத்தப்படுகிறது. எனவே இந்த ரூல்ஸை, அதாவது தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை தமிழ்நாட்டில் நிறுத்தி வைக்கின்றோம் என்று தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு எந்த சட்ட சிக்கலும் இல்லை என்பதை எங்களுடைய மனுவிலே குறிப்பிட்டிருக்கின்றோம். சென்சஸ் சட்டத்தினுடைய அடிப்படையில் வீட்டு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழக அரசு அறிவிக்கை வெளியிட்டிருக்கின்றது, அதுவே போதுமானதாக இருக்கின்றது. என்பிஆர் தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்ஆர்சியினுடைய ஒரு வடிவமாக தான் இருக்கின்றது. எனவே சென்சஸின் அடிப்படையில் வீட்டு கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய ஒரு சூழலில் என்பிஆருனுடைய அடிப்படையில் அந்த கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அவசியம் இல்லை என்பதையும் எங்கள் மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அரசுக்கான நலத்திட்டங்களை வகுப்பதற்கு சென்சஸ் போதுமானது, என்பிஆர் எந்தவிதமான பயனும் அற்றது, அது என்ஆர்சிக்காக கொண்டு வரப்பட்டது என்பதையும் எங்களுடைய மனுவிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். என்பிஆருக்கு எந்த ஆவணங்களும் தேவையில்லை. அதேபோல டவுட்ஃபுல், சந்தேகத்துக்குரியவர் என்ற எந்த பதிவும் என்பிஆரின் போது செய்யப்பட மாட்டாது என்று உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறாரே என்று தலைமைச் செயலாளர் அவர்கள் சொன்னார்கள். அப்படி அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் குடியுரிமை திருத்த சட்ட விதிமுறைகளில் என்பிஆரை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது என்பிஆரிலிருந்து என்ஆர்சி தயாரிக்கும் போது உள்ளூர் பதிவாளர் சந்தேகத்துக்குரியவரை பதிவு செய்வார் என்ற அந்த விதிமுறையை எடுக்க வேண்டும். அதேபோல என்பிஆருக்கு தகவல் தொடுப்பது கடமை என்ற அந்த விதிமுறையும் எடுக்க வேண்டும், நீக்க வேண்டும். அதேபோல இந்த என்பிஆருக்கு தகவல் கொடுத்தால் தண்டனைக்குரியது என்ற விதிமுறையும் நீக்க வேண்டும். இதையும் தீர்மானமாக சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று வாய்வழியாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக எங்களுடைய ஒற்றை கோரிக்கை சிஏஏ என்ஆர்சி என்பிஆருக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பது மட்டுமாக தான் இருந்தது. முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு இந்த மனுவை நாங்கள் கொண்டு சென்று உங்களுடைய உணர்வுகளை அவருக்கு எடுத்துரைக்கிறோம் என்று அரசு தரப்பில் அரசு தலைமைச் செயலாளர் அவர்களும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் தெரிவித்தார்கள். இப்ப தொடர் போராட்டங்கள் வந்து தமிழகம் முழுவதும் நடந்துட்டு வருது, தற்போதைக்கு நடந்துட்டு வருது. இன்னைக்கு கூப்பிட்டு பேசியிருக்காங்க, இந்த போராட்டங்கள் ஏதாவது தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்படுமா, இல்ல அதுல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இந்த கோரிக்கை மனுவை அரசிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். இந்த கோரிக்கை மனு குறித்து அரசு தரப்பிலிருந்து என்ன உருப்படியான தகவல்கள் தருகிறார்கள் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு கூட்டமைப்பின் சார்பாக கூட்டமைப்பு நிர்வாகிகளுடைய கூட்டம் நடத்தப்பட்டு இந்த போராட்டங்களை குறித்த எங்களுடைய அடுத்த அறிவிப்பை செய்வோம். அதாவது ஒரு மாநில அரசு போராட்டம் நடத்தக்கூடிய மக்களை அழைத்திருக்கிறார்கள். ஒன்றை தெளிவாக நாங்கள் பதிவு செஞ்சோம், இந்த போராட்டங்கள்
எந்த ஒரு அரசியல் கட்சியினாலும் தூண்டப்பட்டு நடத்தப்படக்கூடிய போராட்டங்கள் அல்ல, மாறாக தன்னெழுச்சியாக மக்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் இந்த போராட்டக்காரர்களுடைய உணர்வுகளுக்கு அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை எடுத்துரைத்திருக்கிறோம். இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டங்களை வந்து குறித்து எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அரசு தலைமைச் செயலாளரிடம் தெரிவித்திருக்கின்றோம். அவர் வந்து அரசிடம் இந்த தகவல்களை சொல்கிறேன் என்று சொல்கிறார். தமிழக முதலமைச்சர் இது குறித்து என்ன சொல்கிறார் என்ற பதில் வந்த பிறகுதான் இது வெற்றிகரமான கூட்டமா அல்லது பயனற்ற கூட்டமா என்பது தெரிய வரும். இல்லை, டைம்லாம் இல்லை. நன்றி.